பாசமிக்க பெருமை மிக்க அற்புத ஆலய நேயர்களுக்கு இன்றைக்கி என்ன கோயில் பார்க்குறோம் அப்படின்னா, கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோயில். அதாவது தீபாவளி அன்னைக்கு தரிசிக்க வேண்டிய அவசியமான கோயில் வந்து நம்ம சாரங்கபாணி கோயில் தான். ஏன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப பெருமாள் வந்து புறப்பட்டு கோயிலை சுற்றி வர்றார். அருமையாக இருக்குது. அந்த இது வந்து உங்களுக்காக எடுத்து காமிக்கிறேன். நிச்சயமாக அந்த பெருமாளை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. நல்லா அவர் வந்து ராமசன்னதியில் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நாம் வந்து தீபாவளி அன்னைக்கு ஒரு கோயிலுக்குனாச்சும் போகணுன்றத இப்போ தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டில் தான் நம்ம சாமி கும்பிடுவோம். வீட்டில் சாமி கும்பிட்றத விட கோயிலில் போய் கும்பிட்றது இன்னும் விசேஷமாக இருக்குது. ஏன்னா சாரங்கபாணி கோயிலில் வந்து கோசாலைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து மாட்டுக்கு, பசு மாட்டுக்கு நாம் வந்து கீரை வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அங்கே வந்து எல்லா சன்னதியும் இருக்குது. அங்கே வந்து தூணில் வந்து ஆஞ்சநேயர் இருக்கார். அது பெருமாள் சன்னதியிலேயே பக்கத்தில் இருக்குது. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதனால் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோமலவெல்லி தாயார் அவ்வளோ அம்சமாக இருக்காங்க. நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா நம்ம வந்து தரிசிக்க வேண்டியது, முதல்ல தரிசிக்க வந்து கோமலவெல்லி தாயார். அடுத்தது வந்து பெருமாள். பெருமாளில் வந்து உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு வாசல் இருக்குது. இங்கே ஒரு வாசல் திறந்துருக்கோம். அந்த திறந்துருக்கிற வாசலில் போய் நாம் சாமி கும்பிட்றது வந்து அற்புதமாக இருக்குது. அந்த கோயிலில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அவதாரமும் அவ்வளோ சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்கு. அதோட நரசிம்மர், யோக நரசிம்மர் இருக்கார். அதுக்கப்புறம் லட்சுமி நரசிம்மர் இருக்கார். வரிசையாக அந்த தூணில் பெருமாளுடைய இதில் வந்து நரசிம்மருடைய அவதாரங்கள்லாம் வந்து அவதாரங்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அனைவரும் வந்து இந்த கோயிலை தரிசிக்க வேண்டும். நார்மலாகவே பெருமாள் கோயிலை தரிசிக்கலாம். தீபாவளி அன்னைக்கு தரிசிக்கிறது பெரும் புண்ணியம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த கோயிலில் போய் நம்ம பார்க்கும்போது தான் அதனுடைய சிறப்புகள் தெரியுது. அவசியமாக அனைவரும் சென்று சிறப்பாக வழிபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை.